செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்ட வாய்ப்பிருக்கக்கூடிய நிலையில் கரையோர பகுதி மக்களுக்கு தற்போது எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டுவதால் நாளை உபரிநீர் திறப்பதற்கான வாய்ப்பிருப்பதாக மாவட்ட காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், விவரம் என்ன? தற்போது நீர்வரத்து எவ்வளவு இருக்கு? எந்தெந்த பகுதி மக்களுக்கு தற்போது அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம். சென்னை குடிநீருக்கு முக்கிய ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியானது தற்போது முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து வெள்ள அபாய எச்சரிக்கையானது தற்போது விடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஏரி வந்து தற்பொழுது 24 அடி உயரம் கொண்ட இந்த ஏரி தற்பொழுது 21.96 அடியாக உயர்ந்துள்ளது. மேலும் 3645 மில்லியன் கன அடி கொண்ட இந்த மொத்த ஏரியின் நீரின் அளவானது தற்பொழுது 3110 மில்லியன் கன அடியாக உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்து வினாடிக்கு 231 கன அடியாக உள்ளது. தற்போது ஏரிக்கு வரும் நீரின் வரத்தினால் 22 அடி எட்டுவதாலும் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதியில் அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்து வருவதாலும் வெள்ள நீர் வரத்து காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர் இருப்பு மட்டம் உயர்ந்து வருகிறது. அதை தான் பார்த்து வருகிறோம். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாளை காலை 10 மணி அளவில் வினாடிக்கு வெள்ள நீர் வெளியேற்ற முடிவு செய்துள்ளனர். அதன்படி முதற்கட்டமாக 100 கன அடி உபரி நீரானது திறக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இதில் அதாவது இந்த வெள்ள நீர் உபரி நீர் திறக்கப்படுவதால் ஏரியிலிருந்து உபரி நீர் செல்லக்கூடிய வழித்தடங்களில் உள்ள கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடப்பட்டுள்ளது. குறிப்பாக சிறுகளத்தூர், காவனூர், குன்றத்தூர், திருமுடிவாக்கம், வலியம்பேடு, திருநீர்மலை மற்றும் அடையாறு ஆற்றின் கரையோரம் இருபுறங்களில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையானது மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அவர்கள் இன்று அறிக்கையாக வெளியிட்டு தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சோமசுந்தரம்.